ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி 5 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் லான்ச் ஆகியே ஒரு 2 மாதம் இருக்கும், August 20 something லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதம் இருந்தாலுமே வந்து இன்னமும் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் அடிச்சதுக்கு வேறு எந்த ஃபோனுமே இல்லை. மற்ற எல்லா ஃபோனையுமே வந்து இது டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது இந்த 14,000 பட்ஜெட்டில். அப்படி என்ன தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்க ரீட்டெயில் பாக்ஸு. ரொம்ப நாள் கழித்து வந்து கத்திக்கு ஒரு வேலை வந்துருச்சு. வாங்க பாக்ஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சீலில் கழட்டிட்டு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்தியாவில் தான் வந்து இதை அசம்பிள் பண்ணுறாங்க. அண்ட் அட்ரஸ் எங்கே போட்டிருப்பாங்க, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நொய்டா உத்தரப்பிரதேசில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓப்போ மொபைல்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பாக்ஸில் விலை பார்த்தோம் அப்படின்னா 14,999 போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 14,000 அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சீலை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹே, வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி. வாவ், நைஸ். நம்மளை வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் இந்த கவருக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கேஸ் தான். அண்ட் உள்ளே வந்து யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த சிலிக்கான் கேஸ் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான், நல்ல குவாலிட்டி. அண்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ளூ கலர், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பின்னாடி வந்து பார்க்க கிளாஸியாக இருக்குது, நல்லா இருக்குது டிசைனு. இப்போதைக்கு இதை சைடில் வச்சிடலாம். இந்த வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் அட் 4 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. சார்ஜர் பார்த்தீங்கனாலே தெரியும், கல் செங்கல் மாதிரி ப்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இது உள்ள பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இது ஒரு ரப்பர் கவர் மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் கேபிள் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கேபிள் குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது டைப் சிக்கான கேபிள். இந்த போர்ட் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஆக்சன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இந்த எல்லோ கலரில். அண்ட் இப்போ நம்ம ஃபோன் கிட்ட வரலாம். இந்த ஃபோன் பார்த்தோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து பின்னாடி வந்து ஒரு குளாசி ஃபினிஷ் மாதிரி இருக்குது, ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷு. கீழே வந்து ஒரு ப்ளூ, மேலே ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. அண்ட் அடியில் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி பிராண்டிங்கு, அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கேமரா செட்டப்பு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சூப்பராக இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபீல் பண்ணும்போதே அதான் ஃபீல் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கும்போதே வந்து ரொம்ப வெயிட் இல்லை. அண்டு ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக கூட இல்லை, நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. அண்ட் ரியல்மி பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் வந்து இது ஆன் ஆகி முடியறதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அண்ட் அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து மைக்கோ யூஎஸ்பி. அண்ட் அது பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 48 MP சோனி IMX586 சென்சர். அண்ட் செகண்டரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சார் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சாருக்காக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பம்ப்
தனியாக தெரியுது. ரெட்மி நோட் 8 அளவுக்கு இல்லை, பட் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இது தனியாகவே தெரியுது இந்த கேமரா பம்ப்பு. இப்போ நம்ம சிம் ட்ரெயின் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டடாக வந்து நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம், இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோன் செட்டப் ஆகி முடியறதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.3 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 712க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா டே லைட்டில் சூப்பராக இருக்குது அண்ட் டைனமிக் ரேஞ்ச் வந்து இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இந்த குரோமா பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ எதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு இருக்குது. சேச்சுரேஷன் வந்து அப்படியே ரொம்ப பூஸ்டப் பண்ணிடுது. அந்த ஃபோட்டோக்கு உயிர் இருந்தால் கூட உயிர் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுடுது இந்த குரோமா பூஸ்ட்டு. நீங்கள் சாம்பிள் ஃபோட்டோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு. பட் ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க. சில ஃபோட்டோ சில லைட்டிங் சுச்சுவேஷன்லாம் குரோமா பூஸ்ட் ஹெல்ப் பண்ணோம். அண்ட் இப்போது இந்த ஃபோனை வந்து நம்ம எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் கம்பேரிசன் வீடியோ பண்ணுவேன். இப்போது இந்த ரியல்மி 5 ப்ரோ வந்து சாம்சங் M30Sஓட கம்பேர் பண்ணலாமா? ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன் தான் வந்து ஒரே பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோனுமே வந்து ஒரு 14,000 பட்ஜெட்டில் இருக்குது. அண்ட் Note 8 நம்ம பார்த்தோம் அப்படின்னா Note 8 வந்து 10,000 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபோனோட வந்து எந்த ஃபோனு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. M30S கம்பேரிசன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே வந்து இந்த ரெண்டு M30S அண்ட் 5 ப்ரோவோட கம்பேரிசன் போடுறேன். அண்ட் Note 8க்கு வந்து வேறு ஏதாவது ஃபோன் கம்பேரிசன் வேணுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கம்பேரிசன் வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமே வந்து கம்பேரிசன் வீடியோலாம் வருது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.